Assalamu alaikum. Hi friends. Welcome to Marif Creation. சீக்கிரமாவே நம்ம வந்து பெருங்கால் வர போகுது. உங்களுக்கு எல்லா வீட்லயும் செய்க பொடிச்ச பழத்தை எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? இது மைதா மாவை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். நாங்கள் ஒரு கிலோ அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கிராம் சீனி சேர்த்துக்கலாம். ஒரு பேன் அடுத்து வச்சு 80 ml எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு கால் கப் எண்ணெய், ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ரெண்டும் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ நம்ம உப்பு சீனியும் போட்டு வச்சிருந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பண்ணி வச்சிருந்த ஆயிலை இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஆறுன பிறகு இதை நல்லா கையாலேயே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதில் முட்டை சேர்த்துக்கலாம். 1 கிலோ மாவுக்கு 2 முட்டை சேர்க்கணும். இப்போ முட்டையையும் மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இதை தண்ணி ஊற்றி பிசைய ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ ஹார்டாகவும் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் நார்மலான மாவாக பிசைஞ்சுக்கோங்க. செய்யும் போது நிறையாவே செஞ்சுக்கோங்க. இது 1 மாதம் வரைக்கும் கேட்டாம நல்லா இருக்கும். நாங்கள் பெருநாளைக்கு 1 or 2 days முன்னாடியே செஞ்சு வச்சுக்குவோம். இதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. 1 மணி நேரம் ஏதாவது 3-10 க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். 1 மணி நேரத்துக்கு பிறகு இதை எடுத்து லைட்டாக பிசைஞ்சுக்கோங்க. இந்த மீடியம் சைஸ் பால்ஸை இதை உருட்டி எடுத்துக்கோங்க. பராத்தாக்கு போகிற விட இது கொஞ்சம் பெருசாக இருக்கணும். இந்த மாதிரி சைஸில் இருந்தால் போகும். நமக்கு எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். எல்லா மாவையும் உருட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ரோல் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். 1 கப் மைதா, 1 கப் ஆயில் எடுத்துக்கோங்க. உங்கள் கிச்சனில் 1 கேஜியா பெருசாக இருந்தால் அதில் கூட வச்சு நீங்கள் ரோல் பண்ணிக்கலாம். பற்றி இந்த மாதிரி பெரிய பிளேட் எடுத்துக்கோங்க. மைதா மைதாவை டெஸ்ட் பண்ணி ரோல் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். நம்ம சப்பாத்திலாம் வளர்க்குற அளவு நெஸ்ட்டு இதை வளர்த்துக்கோங்க. இந்த மாதிரி 1 நாள் உருண்டைகளை வளர்த்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வளர்த்து வச்சுக்கணும் மாவில் ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆயில் அப்ளை பண்ணிட்டு மைதாவை டெஸ்ட் பண்ணிக்கலாம். மைதாவை ஃபுல்லாக மாவில் பார்க்குற மாதிரி டெஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம வளர்த்து வச்சுருந்த இன்னொரு மாவை வச்சுக்கோங்க. அதுக்கு மேலேயும் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. மைதாவையும் டெஸ்ட் பண்ணிக்கோங்க.
மலையை நம்ம ரோல் பண்ணி வச்சுக்கணும். இன்னொரு மாவையும் வச்சுக்கலாம். இதே மாதிரி நாலு லேயர் மாவு வச்சு செஞ்சுக்கோங்க. இப்போ இதை ஒரு இன்ச் அளவுக்கு கேப் விட்டு கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லா கட் பண்ணிடுங்க. ஒரு லேயருக்கு மேல இன்னொரு லேயர் வச்சு ரோல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பரோட்டா பெருசா வேணுமா, ரெண்டு லேயர் வச்சு ரோல் பண்ணிக்கோங்க. சின்னதா போதுங்க, அதை ஒரு லேயர் வச்சு ரோல் பண்ணா போதும். இதே மாதிரி எல்லாத்தையும் ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரோல் பண்ணி வச்சுருந்த ஒரு மாவை எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். இதை பொறுக்கி எடுத்துக்கிறையா எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. நாங்கள் ஒரு லிட்டர் எண்ணெயை சூடு பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்மளுக்கு எண்ணெய் சூடு வந்தது நம்ம வளர்த்து வச்சுருந்த பரோட்டா உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணி விடுங்க. நம்ம பரோட்டாவை பாருங்க, அது இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ தான் உடனே லேயர்லாம் பிரிஞ்சு வரும். லேயர்லாம் பிரிஞ்சு வர்றது பார்த்தீங்களா? இந்த மாதிரி இது பிரிஞ்சு வந்தவங்க இதை மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுக்கோங்க. இதை நாலுங்க 5 நிமிஷம் வரையும் ஃப்ரை பண்ணுங்க. அப்போ தான் இது கிறிஸ்பியாக வரும். இந்த மாதிரி இது கொழந்தைக்கு போவாங்க. நம்ம இதை எடுத்துக்கலாம். இதை நீங்கள் சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி கூட வச்சு சாப்பிட்ற மாதிரி சூப்பராக இருக்கும். இல்லைங்க, நீங்கள் இதை டீ டைம் ஸ்நாக்ஸாக கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்மளை ரொம்ப கிறிஸ்பியாக பொறிச்ச பரோட்டா கட்டி இதே மாதிரி நம்ம எல்லா பரோட்டாவையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிக்கிறா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வரப்போகிற நம்மளோட ரெசிபிஸை மிஸ் பண்ணாமல் பாருங்க. கீழே பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.